வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு பரிகாரம், வழக்கம் போல் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த பரிகாரம் எதற்கு உதவும் என்று பார்க்குற போது, இப்போ இன்றைக்கி வந்து காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய பிரதான நோக்கம். ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். தண்ணி கூட வாங்கினா தான் குடிக்க முடியுங்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். இப்போ பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொருத்தரும் காலில் எழுந்திரிச்சோடனே வீட்டை விட்டு கிளம்புறோம், பணத்தோடு வீட்டுக்கு போகிறோம். ஆக சேமிப்பு என்பது வேறு, பணம் சம்பாதிப்பது என்பது வேறு. இந்த பணம் சம்பாதிச்சா தான் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி கல்வியாகட்டும், கார் வாகன வீடு மனை எல்லாமே பணம் இருந்தால் தான் வாங்க முடியும். அப்போ பணம் வந்து வீட்டுக்குள்ளே நிற்கணும், பணம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், பணம்னு சொன்னாலே மகாலட்சுமி, அவளுக்கு என்னப்பா மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இந்த மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியதான் பணத்தின் கடவுள். இப்போ நான் ஒரு சின்ன பரிகாரம் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு மகாலட்சுமி படத்தை வீட்டில் நல்லா சுத்தமாக போட்டு வச்சு, தொடச்சி போட்டு வச்சு, அழகாக மாலை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக வச்சுக்கோங்க அந்த படத்தை. ஒரு அழகாக ஒரு குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஒன்றை நல்லா சுத்தமாக விளக்கி இந்த மகாலட்சுமி கும்பிடுகிற போது முதல்ல எல்லோரும் கவனிங்க, சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்தம் அப்படின்னா அதுக்காக வேண்டி வீட்டவே சுத்தம் பண்ணணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் அந்த பூஜை ரூமோ அல்லது மகாலட்சுமி படத்தவாவது அல்லது அந்த விளக்கு எரிகின்ற விளக்காவது பளிச்சுன்னு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்படி அந்த விளக்கை சுத்தமாக வச்சுக்கோங்க, நெய் வச்சுக்கோங்க, ஒரு திரி போட்டுக்கோங்க, நெய் ஊற்றி வச்சுக்கோங்க, விளக்கு ஏற்றுங்க. இந்த விளக்குக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பருப்பு பாயாசம், பாசி பருப்பு போட்டு பருப்பு பாயாசம் ஒரு அரை டம்ளர் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அழகான வெத்தலை, கிழிந்து போகாத வெத்தலையாக இருக்கணும். அதாவது நுனி கிழிஞ்சிருக்கக்கூடாது, வெத்தலையில் ஓட்டம் இருக்கக்கூடாது, கருப்பு இருக்கக்கூடாது, அழுகல் இருக்கக்கூடாது, காம்பு உடஞ்சிருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அழகான முழு வெத்தலை. இந்த வெத்தலைன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டேன், என்ன சார் வெத்தலை? இல்லை, வெத்தலை பார்க்குத்தான் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் மரியாதையில் மிகச்சிறந்தது. அதனால தான் ஒரு கல்யாணம்னு எடுத்தால் கூட முதல்ல என்ன செய்கிறோம், வெத்தலை பாக்கு மாத்துறதுன்னு ஒன்று சொல்கிறோம். அப்போ வெற்றிலையும் பார்க்கும் இருக்கிற இடத்தில் இறைவன் குடியிருப்பார்னு ஒரு ஐதீகம் உண்டு. அந்த மாதிரி இந்த நேரத்தில் அந்த பாயாச டம்ளரை அழகான அந்த வெத்தலையின் நுனிப்பகுதி மகாலட்சுமியின் பார்த்துருக்கிற மாதிரி வச்சு, காம்பு பகுதி உங்களை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பாயாச தூக்கி அதில் வைங்க. கூடவே ஒரு சின்ன கல்கண்டு எடுத்து அந்த வெத்தலையில் பாயாச டம்ளருக்கு முன் பக்கத்தில் வச்சுக்கோங்க. விளக்கேற்றுங்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றால் 108 நாமாவாளிகளையும் மகாலட்சுமியை நினைத்து வழிபடலாம். இல்லை சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், நாங்கள் இப்படி கற்றுக்கல சார், பட்டிக்காட்டில் இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து உங்களுடைய குறைகள் என்ன, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணுமா, தங்கம் வாங்கணுமா, உங்கள் நோய் நொடிகள் தீரணுமா, இப்படி பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் தரித்திரங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, எல்லா வீட்டோட எல்லோரும் நின்று அழகாக ப்ரேயர் பண்ணி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு, முடியுமானால் உங்கள் பூஜை ரூம் தனியாக இருந்தால் ஒரு சுற்றி வரலாம், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தனியாக இருக்காது. அப்போ கீழே விழுந்து 3 நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் கற்பூரம் கொளுத்தி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும், அந்த பாயசத்தை பிரசாதமாக எல்லோரும் எடுத்துக்கோங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி, ஒரு மனைவி ஸ்தானத்தில், ஒரு அம்மா ஸ்தானத்தில், வீட்லேயே மூத்தவங்க அந்த பெண்மணி இருப்பாங்க இல்லையா, அவங்க பாட்டிகிட்ட கொடுக்க வேண்டாம். வயசு போனவங்கள் இல்லை, நான் சொல்கிறது பணம் தேவை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டின் முதல் பெண்மணி, அந்த பெண்மணிகிட்ட அந்த கல்கண்டு அந்த வெத்தலை ரெண்டையும் எடுத்து ஒரு சுருட்டு சுருட்டி வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டு, ஒரு 2 மணி நேரம் கழித்ததுக்கப்புறம் அந்த பெண்மணி மட்டும் விரதம் கொடுத்து சாப்பிட்டு முடித்தாங்கன்னா, டெஃபினட்டாக சொல்கிறேன், இதை நீங்கள் 1-3 தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள். உறுதியாக உங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தரித்திரம் விலகும், பொருளாதார பிரச்சனைகள் தீரும். குறிப்பாக பணப்பிரச்சனையினால் இது நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க வீட்டுக்குள்ளே பணம் தானாக வரும், அந்த பணப்பிரச்சனையில் நடக்காத விஷயங்கள் நடந்தேறும். இப்படிப்பட்ட சகல நன்மைகளையும் இந்த 3 இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதாக இருந்தால் ஒவ்வொரு மாதமும் செஞ்சுட்டு வரலாம்.
சுவாதி நட்சத்திரத்தை எப்படி சார் பார்த்துக்கிறதுன்னு கேட்டால், நீங்கள் தினசரி காலண்டர் எடுத்து பார்த்தா தெரியும், அந்த காலண்டரில் சுவாதி நட்சத்திரம்னு போட்டிருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரம் மத்தியானத்துக்கு மேலே புறப்பட்டு மறுநாள் மத்தியானம் வரைக்கும் இருக்குதுன்னா நீங்கள் மறுநாள் காலையில் இதை செய்யணும். சுவாதி நட்சத்திரம் சூரியன் உதயத்தில் வருகின்ற நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அன்று பொழுது பெண்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த இடைஞ்சலும் இல்லைன்னா மிக கனகச்சு தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். முடிந்தால் மூணு வாட்டி மூணு மாதம் பண்ணுங்கள், இல்லை 9 மாதம் பண்ணுங்கள், இல்லை முடியும் என்றால் 11 மாதங்கள் பண்ணி பாருங்கள். உறுதியாக உங்களுடைய தரித்திரங்களுக்கு விடை கிடைக்கும். சுகபோக சௌக்கியமான மகாலட்சுமி வாசம், அஷ்டலட்சுமி கடாட்சங்கள் வீட்டு கதவை தட்டும். நீங்கள் நிச்சயமாக எல்லாம் கிடைத்து நிறைவான வாழ்க்கை வாழுகிறோம் என்று ஒத்துக்கொள்ளுகிற தம்பதிகளாக மாற்றப்படுகின்ற காட்சிகள் இந்த பரிகாரத்தின் மூலமாக எனது சாட்சியாக வந்து சேரும். நிச்சயம் நடக்கும். செய்து பாருங்கள் நேயர்களே. மீண்டும் இதே போல ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.